ஜெயிச்சிட்டி மக்களே உற்சாகமான வணக்கம் மாஸ் பண்ணிட்டீங்க போல பயங்கரமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க வீடியோ எடுக்கிறது போஸ்டர் கிரியேட் பண்றது மீம்ஸ் போடுறது எல்லா வேலையும் மாட்டிங்க சூப்பர் மக்களே கொஞ்சம் பேர் என்கிட்ட பசலாம் அமிச்சிங்க எல்லாருமே சூப்பர் வாழ்த்துக்கள் ஒரு புது விஷயம் கிடைச்சோடனே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க பாருங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எப்பவுமே அதாவது நம்மனால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துடணும் அதில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து அடுத்தக்கடுத்துக்கு போகணுங்கிற வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது அதில் அந்த முயற்சியில் தெரியும் எதுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை நம்ம நம்மளோட வேலையை செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாலே போதும் இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த விஷயங்களெல்லாம் உங்களை தேடி வருது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு டூலாக இருக்கும் ஸோ யூனிவர்ஸ் கைடு யூ இதை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க இதுக்குள்ளே நீங்கள் தான் வந்தீங்க இப்போ உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளுமே உருவாகுது இதை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு வாங்க ரொம்ப சந்தோஷம் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோம் இதை பத்தி நிறைய புத்தகங்கள் உலகம் முழுவதும் வந்திருக்கு இதை பத்தி பல கோர்ஸ்கள் இருக்கு ஸோ இதில் நம்ம முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி அது இருக்குது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லையா சூப்பர் ஓகே அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் முகபாவம் அடுத்தது ஒளி பண்பேற்றம் சவுண்ட் மாடுலேஷன் முகபாவம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதுக்கப்புறம் டச்சிங் தொடுதல் அடுத்தது சைகைகள் ஆக்ஷன் அதுக்கப்புறம் இடைவெளி கேப் இந்த அஞ்சு விஷயத்தை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ எதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த விதத்தில் உங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் இந்த பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா உங்களுக்கு எந்த விதத்தில் இது பயன்படும் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் சூப்பர் ஃபாஸ்டா இந்த பாடி லாங்குவேஜுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படும் இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும் நினைக்கிறீங்க டைப் பண்ணுங்க எஸ் ஓகே ரொம்ப சூப்பர் நல்ல விஷயம் சூப்பர் மக்களே வாழ்த்துக்கள் இவ்வளவுதான் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் மனசுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியில ஒன்று பேசும்போது அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து காமிச்சு கொடுத்துரும் அவரு உண்மையிலேயே என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் சில பிசினஸ் டீல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வார்த்தைகளில் பட் ஆனால் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அது பண்ணுறவர் மாதிரி தெரியாது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவரை பெலீவ் பண்ணாமல் அடுத்த ஒரு நபரை பார்த்து அங்கே அவங்களோட முயற்சியை வந்து வைக்கலாம் நம்ம அவரையே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது உங்களை யாராவது ஏமாத்த ட்ரை பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள்கிட்ட பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பல அவங்க மனசுக்குள்ள நினைக்கிற விஷயங்களை வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எண்ணங்களா இருக்கிறத வார்த்தைகளாக வெளிவர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் எண்ணங்கள்ல வேற இருந்துட்டு வார்த்தைகளில் வெளியில வர் வரும்போது வேற மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அதையும் கண்டுபிடிக்க முடியும் இந்த பாடி லாங்குவேஜ் விஷயங்கள் வச்சு இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கா சரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இப்போ இந்த பாடி லாங்குவேஜுக்கு இந்த மாதிரியான அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் நீங்கள் உங்களை விட பிரில்லியண்டான ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க போது நீங்கள் பாடி லாங்குவேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஓ இந்த பாடி லாங்குவேஜ் காமிச்சோம்னா அவர் இப்படி தான் நம்ம நினைக்கிறோன்னு கண்டுபிடிச்சிருவாரு அதனால நம்ம இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அமைதியாக கம்ஃபர்டபுளாக போய் பேசிட்டு கம்ஃபர்டபுளாக அமைதியாகிச்சு வந்துடலாம் அதாவது உங்கள் உங்களை வந்து உங்களுடைய உடல் மொழியை வைத்து அவர் உங்களை பற்றி எந்த முடிவுமே எடுக்க முடியாத மாதிரி பண்ணிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே இந்தந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் நம்ம வெளிப்படுத்தணும்னா அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றது ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு டீசெண்டாக நீங்கள் பாட்டில் போயிட்டு அமைதியாக பேசிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்து நீங்கள் எல்லாம் உள்ளே என்ன நினைக்கிறீங்கிறது மற்றவர்களால் டிசைட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து சூப்பரவாக உங்கள் உங்களோட ஓக்கை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே மக்களே ஸோ இதில் நான் முன்னாடி பேசுன மாதிரி முகபாவங்கள் முகத்தில் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் வருது அதை பொறுத்து வந்து சில முடிவுகள் எடுக்க முடியும் அப்புறம் சவுண்ட் மாடுலேஷன் அவங்க கொடுக்குற லோ பிச் ஹை பிச் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சும் நம்ம சில முடிவுகள் எடுக்க முடியும் தொடு உணர்வு தொடுதலில் என்ன எங்கே தொடுறாங்க அந்த தொடுதலில் இருக்கிற அழுத்தம் ப்ரெஷர் அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சில முடிவுகள் எடுக்க முடியும் அடுத்தது சைகைகள் அது உங்களுக்கு தெரியும் ஆக்ஷன்ஸ் அடுத்தது இடைவெளி எவ்வளவு கேப்பில் நிற்கிறாங்க அல்லது உட்கார்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சில முடிவுகள் எடுக்க முடியும் சரிங்களா சரி நான் இப்போ ஒவ்வொன்னா சொல்லி அதுக்கான எக்ஸ்பிளே எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் சிலதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலது புதுசாக இருக்கலாம் ஆனாலும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே சூப்பர் மக்களே எஸ் உயர்த்தப்பட்ட புருவங்கள் இதுக்கு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அவருக்குள்ளேயே அவர் கேள்வி கேட்டுக்கிறார்னு அர்த்தம் அவருக்குள்ளேயே அவர் கேள்வி கேட்டுக்கொள்கிறார் என்னவா இருக்கும் இதுக்கு என்ன பதிலாக இருக்கும் இவருக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவர் அவருக்குள்ளாகவே கேட்டுக்கொள்கிறார் உயர்த்தப்பட்ட புருவங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பாடி லாங்குவேஜ் ஒருத்தர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா இதுதான் அர்த்தம் அப்போ அவருக்குள்ளே ஏதோ கேள்வி கேட்டுட்ருக்கிறாரு யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ அவர் யோசிக்கிறாரு நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க அதுக்காக அவர் யோசிக்கிறார் ஒன்றும் பதிலை தேடலாம் அல்லது முடிவு தேடலாம் அப்போ அப்படி வரும்போது நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த வந்து சாதித்து கொள்ள முடியும் அடுத்தது சுருக்கப்பட்ட புருவங்கள் அவரது இயலாமையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறார் அவரோட இயலாமை ஆக்சுவலா அவர் கையில கண்ட்ரோல் இல்லை இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு அது அவரோட கையில கிடையாது அந்த கண்ட்ரோல் வேற ஒருத்தர் கையில இருக்கலாம் இப்ப நீங்க ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க அது அது அதை அதை செய்யறதுக்கான பவர் அவர்கிட்ட இல்லாம இருக்கலாம் ஸோ அவர் வந்து அவரது இயலாமையை வெளிப்படுத்தவும் முடியலை இப்போ ஒய்ஃபுகிட்ட தான் பானம் இருக்கு இவரால் கேட்கவும் முடியாது பட் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஓ இவர்கிட்ட கேட்கவும் முடியாதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஸோ வந்து அவருடைய இயலாமையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக அவர்கிட்ட அதுக்கான ஒரு விஷயம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அவர் ஃப்ரீயாக விடலாம் அல்லது யாருக்கிட்ட அதுக்கான பவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட உங்களோட டீல பேசி உங்களுக்கு வேணுங்கிறதை சாதித்துக்கலாம் இவரையே நீங்க நம்பிட்டு இருக்க வேண்டாம் இவரோட சக்தி இவ்வளவுதான் அடுத்தது நோக்கம் இல்லாமல் விழிகளை சுழற்றி விழித்தல் காரணமே இல்லாம கண்ணை உருட்டுறாங்க என்ன காரணமா இருக்கும் இயற்கையான அவருக்குள் உள்ள முரட்டுத்தனம் அப்படின்னு அர்த்தம் நேச்சுரலாவே கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள் ஸோ நேச்சுரலாவே இருக்கு வேணும்னு பண்ணல அவரை நீங்க தப்பாலாம் எடுத்துக்க தேவையில்லை பட் ஆனால் பார்த்து நடந்துக்கேன் அவ்வளோதான் அதுக்கான ஒரு ஒரு விஷயம் இது சில பேர்கிட்ட தான் இருக்கும் மூடிய கண்கள் மூடிய கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பேசுவதை நிறுத்துங்கள் தனியாக இருக்க விரும்புகிறேன் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க கொஞ்சம் அமைதியாக விடுங்க என்ன ஏன் இப்படி கண்டினியூஸாக பிடிச்சி டாச்சல் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் பேசுறதை நிறுத்துறீங்களா அப்படின்றாருன்னு அர்த்தம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கண்ணை மூடி இப்படி சாயராருன்னு வச்சுக்கோங்க டே கொஞ்சம் எந்திரிச்சி போகிறையா நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் விடு அப்படிங்கிறாருன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் வருது அப்படின்னா கொஞ்சம் அவரை சரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் நிறைய இருந்து யோசிங்க கொஞ்சம் ஃப்ரீயாகுங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அவரை கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் அவர் வார்த்தையாக வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் தனியாக இருக்கிற அலோ பண்ணீங்கன்னா உங்கள் மேலே அவருக்கு இருக்கிற வேல்யூ இன்னும் அதிகமாகும் ஓ பரவாயில்ல இட்ஸ் அ குட் பர்சன் நம்மளை வந்து கொஞ்சம் சொல்றதுக்கு முன்னாடி அவராக புரிஞ்சுட்டு நம்மளை கொஞ்சம் தனியா இருக்க வச்சிருக்காரு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லுவாரு தென் உங்க மேல ஒரு பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் அவராகவே உங்களை கூப்பிட்டு அதை நல்லபடியா செய்யறதுக்கான விஷயங்களையும் செய்வார் அடுத்தது வேகமாக தலையை அசைத்தல் பொறுமையின்மை அர்த்தம் வேக வேகமா அசைக்கிறார் டுக்கு 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 டுக்குன்னு அசைக்கிறார் சரி சீக்கிரமா சொல்லு சீக்கிரமா சொல்லு இப்ப என்ன இப்ப முடிஞ்சா இன்னும் என்ன என்ன சொல்லப் போற பொறுமையின்மை சோ அவருக்கு வந்து முக்கியமான ஏதோ வேலை இருக்கலாம் அல்லது நீங்க கேட்கறதுல அவருக்கு விருப்பம் இல்லை நீங்க சொல்றதை பத்தி கேக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் ஸோ பொறுமை இல்லாம இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை உள்ள வேற என்னமோ ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம் அல்லது உங்ககிட்ட பேசுறதுல அவருக்கு ஆர்வம் இல்லை என்று அர்த்தம் அவருக்கு வேற ஏதோ வேலை இருப்பதாகவும் அர்த்தம் வேக வேகமா ஒருத்தர் தலையாடுறாரு அப்படின்னா நீ முதல்ல கிளம்பு தம்பி நீ கேட்குற சூழ்நிலையில இல்லை பொறுமையாவா அப்புறமா பேசிக்கலாம்னு அவர் அமுச்சு விட்ருங்க அதான் அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசுங்க நம்ம சொல்லணுமேனு சொல்லி விட்டோம்னா அது கரெக்டாக வராது ரைட் மேல் நோக்கிய தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்தஸ்தை உணர்த்தும் விதம் ஒரு வித கர்வம் நடா இதில் உன்னை விட நான் பெரிய ஆளுறான் அப்படிங்கிற மாதிரி மேல் நோக்கிய தலை ஸோ வந்து அந்த பாடி லாங்குவேஜில் நீங்கள் சில பேரை கவனிச்சிருப்பீங்க நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க அவங்க வாட்டில் அப்படியே கெத்தை மேலே பார்த்துட்டு ஒரு விதமான ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கர்வமாக இருக்கிறாங்க தலைக்கணமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் விட்டு பிடிங்க அல்லது அவங்க இருந்து நீங்கள் விலகிக்கலாம் நட வேறு இடத்துக்கு போயிடலாம் அவரை கொஞ்சம் விட்டுறலாம் அவர் கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டும் அவர் கொஞ்சம் பெரியாள் மாதிரி உங்கள்கிட்ட பாடி லாங்குவேஜ் காட்டுறாருன்னு அர்த்தம் அல்லது அவரை விட பெரியாள் நீங்கள் அங்கே ஏதாவது விதத்தில் காட்டினாதான் அவர் வந்து நீங்கள் சொல்கிறது பாருன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு எப்படி வேணுமோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் நகம் கழித்தல் உங்களுக்கு தெரியும் இது பயந்த சுபாவம் வர ஒரு பயம் வரும்போது எச்சரிக்கை உணர்வு வரும்போது பயம் வேற எச்சரிக்கை உணர்வு வேறு பயன்றது என்னது நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து கிரியேட் ஆகிறது பய உணர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி வர்றது எச்சரிக்கை உணர்வு இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க இப்போ வந்து பார்த்து போடா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பெருசாக ட்ரைவ் பண்ணலை பெரிய பழக்கம் இல்லை ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டுறீங்க இல்லை ஒரு பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா விழாமல் ஓட்டணும் அப்படின்றதுக்கு பேரு பத்திரமா ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கு பேரு எச்சரிக்கை உணர்வு எனக்கு வண்டி ஓட்ட பயமா இருக்குங்க ஆக்சுவலாக வண்டி ஓட்ட பயம் கிடையாது அதுக்கு பேரு வண்டி ஓட்ட எச்சரிக்கை உணர்வு நான் கரெக்டாக ஓட்டணுமே அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு வேளை ஓட்டி கீழே விழுந்துட்டீங்கன்னா அடிபட்டுருணும் உடனே பயம் வந்துடும் ஓ விழுந்துட்டோம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிபட்டுருச்சு இங்கே அடிபட்டுருச்சு நீ நீ டாக்டர்கிட்ட போனா என்ன ஆகும் தெரியலையே அப் அப்படிங்கிற உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல சோ நகம் கடித்தல் அப்படின்றது ஒரு பயந்த சுவாவம் பதட்டமான ஒரு நிலை ஒரு புது விஷயம் அவங்களால முடியாத ஒரு விஷயம் வருது இல்லைன்னா வந்துட்டு லைக் அவங்களை தாண்டிய ஒரு விஷயத்த வந்து அவங்க செய்ய போறாங்க அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல திடீர்னு வந்து ஸ்டேஜ்ல பேச சொல்றோம் சில பேரை அவங்க இந்த மாதிரி ஒரு பதட்ட நிலைக்கு போவாங்க எப்படி பண்ண போறோம் என்ன செய்ய போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும் புதுசா ஒரு வேலையை செய்யும்போது இந்த மாதிரியான பதட்ட நிலை கிரியேட் ஆகும் புதிதாக ஒரு நபரை சந்திக்கும் போது இந்த மாதிரியான பதட்ட நிலை கிரியேட் ஆகும் ஒரு இன்டர்வியூ போகும்போது வரும் எக்ஸாம் டைம்ல வரும் ஸோ இதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணி வச்சு ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் சரியாயிடும் உங்க உங்கள் உங்கள் எதிரில் இருக்கும் ஒரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அவரை கூல் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஆழமான மூச்சு விட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம் ஓகே நடுங்குகின்ற இதழ்கள் உணர்ச்சிகரமான நிலையில் இருத்தல் இதுக்கும் அதே தான் இதழ்கள்னா உதடுகள் நடுங்குது அப்படின்னா உணர்ச்சிகரமான நிலையில் இருத்தல் பாசிட்டிவான விஷயம் நடந்தாலும் சரி நெகட்டிவான விஷயம் நடந்தாலும் சரி என்ன இதழ்கள் வந்து நடுங்குச்சு அப்படின்னா உம் உதடுகள் நடுங்குது அப்படின்னா அவங்க வந்து எமோஷனலா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து அவங்க நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அவரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ உணர்ச்சிகரமான நிலையில் இருத்தல் நடுங்குகின்ற இதழ்கள் அப்படின்னா சோ இந்த பாடி லாங்குவேஜ் ஒருத்தருக்கிட்டு இருந்து வருது அப்படின்னா எமோஷனலா இருக்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸை பார்த்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருங்க இருக்க மூடிய இதழ்கள் உதடுகளை உள் பக்கமா இருக்கமா மூடிக்கிறாங்க இப்படி சொல்ல வந்ததே பிடிவாதமாக சொல்லக்கூடாது என நினைக்கும் உள்மனதின் வெளிப்பாடு பாருங்க ஆள் மனசுக்கு போயிடுச்சு இது இதை நான் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்லக்கூடாது பாத்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க வந்து உதடுகளை உள் பக்கமா மூடி இந்த மாதிரி செய்யறாங்க இருக்க முடியும் இதழ்கள் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க இது உங்களை இது சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்து நினைக்கிறாரு போல அல்லது அது உங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைக்கிறாரு போல அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு அது தெரியும் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா தெரியும் ஆனா சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ரைட் இப்போ அவர்கிட்ட இருந்து அந்த விஷயத்த வாங்குறது உங்க திறமை அடுத்தது கீழ் உதட்டை கடித்தல் ஒரு புதிய செய்தியை சொல்ல துவங்குதல் புதுசா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வராருன்னு அர்த்தம் இப்ப நீங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் லீடராக இருக்கலாம் அல்லது ஒரு பிசினஸ் பண்றாங்க உங்கள்ட்ட ஒரு டீம் இருக்கலாம் ஒரு நாலு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு உதட்ட கடிக்கிறாரு கீழ் உதட்ட கடிக்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு புது இன்ஃபர்மேஷன் இருக்கு சொல்ல துவங்குறதுக்கு ட்ரை பண்றாரு வாய்ப்பு கிடைக்காம தயங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்போ தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிற பேசி முடிச்சிட்டாருன்னு பாருங்க அவர் இல்லை அவர்கிட்ட கண்டென்ட் இல்லை சும்மா பேசுறாருன்னு தெரிஞ்சுன்னா அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு சார் நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போலயே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பை கொடுங்க ஒருத்தர் ரூப்பலா நின்றுட்டு இருக்கும் பொழுது அவர் உதட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உதட்ட கீழ் உதட்ட கடிக்கிறாருன்னா சம் இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருக்கு அப்ப அதை நீங்க வாங்கணும் ரைட் அப்ப அதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க விரித்த கைகள் எதையும் மறைக்காத மனோபாவம் ஓகே என்கிட்ட எனக்கு தெரியாதுப்பா நான் ஒண்ணுமே சொல்ல எல்லாம் உங்ககிட்ட தான் நான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறைக்காம எல்லாமே சொல்லிட்டேன் நான் மற்ற பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கறத வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்ல வந்து வெளிப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்தது அழுத்தமான கை குலுக்குதல் உங்கள் நட்புறவை மேலும் விரும்புவதாக அறிவுறுத்துதல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாரு உங்கள் கூட நல்லா பழகணும்னு நினைக்கிறாங்க உங்களுடைய உங்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது இவரும் தன்னம்பிக்கை இருப்பதாக உணர்த்த நினைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ லைட்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க நாலு விரலை மட்டும் இப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி டச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட பெருசாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை பேருக்காக கை கொடுக்குறாரு கை கொடுக்குறியா இந்த லைட்டாக தொட்டுக்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பேர் கை முழுவதும் கொடுப்பாரு ஆனா கிரிப் இருக்காது அழுத்தம் இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தன்னம்பிக்கை சற்று குறைவானவர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தென் அப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது எப்பவுமே சில மூணு மினிமம் மினிமம் வந்து ஒரு மூணு நாலு விஷயம் ஃபாலோ பண்ணும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன் முதலாவது விஷயம் நீங்கள் ஒருத்தருக்கு கை கொடுக்கும் பொழுது ஆணாக இருக்கும் பட்சத்தில் நீங்களா கொடுங்க பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களிடம் கை கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கோங்க ஒண்ணுாவது சரி சரி அப்படி கை கொடுக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும் ஐ கண்களை பாருங்கள் எப்பவுமே கண்ணை பார்த்து பேசுங்க கை விஷயம் சிரித்த முகம் சிரித்த முகம்னா முழுசா சிரிக்க கூடாது அளவாக ஸ்மைலிங் ஃபேஸ் ரெண்டாவது மூன்றாவது விஷயம் கையில முழுமையா கை கொடுத்து சற்று அழுத்தம் கொடுக்கும் கை வலிக்கிறவளுக்கு கொடுத்துறாதீங்க கை அவரோடது அதனால் அளவான அழுத்தம் கொடுங்கள் அது வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அவருக்கு காட்டும் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் மிக்கவருன்னு காட்டும் அதுக்கப்புறம் அவருக்கிட்ட நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் என்ன பண்ண நினைக்கிறீங்கிறதையும் காட்டும் ஓகேங்களா நாலாவது பாயிண்ட் அவரை பற்றின ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்கள் சார் உங்கள் ஷேர்ட் இருக்கு உங்கள் ஸ்மைல் நல்லாயிருக்கு உங்கள் ஹேர் ஸ்டைல் சூப்பர் சார் உங்கள் வண்டி நல்லா இருந்துச்சு சார் நீட்டாக இருக்குது உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பர் சார் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க நல்ல எனர்ஜியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கை குலுக்குங்கள் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அவருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும் உங்களை அவருக்கு பிடிக்கும் நீங்கள் போன விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது கை கொடுக்கும்போது என்னென்ன விஷயம் பார்க்கணும் முதலாவது ஐ டு ஐ கான்டாக்ட் இரண்டாவது ஸ்மைலிங் ஃபேஸ் மூன்றாவது அளவான அழுத்தத்தோடு கை கொடுக்க வேண்டும் நான்காவது விஷயம் புதுசா அவரை பத்தி ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லி பாராட்டை கொடுங்க அவர் வந்து என்கரேஜ் பண்ணுங்க அது அந்த பாராட்டை அவருக்கு தகுதியானதா இருக்கணும் அவர் வந்து வடிவேல் சார் மாதிரி இருக்காங்க அவர்கிட்ட போய் சார் நீங்க கிட்ட இப்படி அரவிந்த் சாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிடாதீங்க அப்ப அவருக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்க வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு மண்டைக்குள்ள போகிறீங்க அப்படின்ட்டு அதனால தகுதியான பாராட்டை வந்து கொடுங்க சூப்பரா ஓகே மக்களே லேசாக பட்டும் படாமல் கைகுலுக்கு குலுக்குதல் உங்களின் மீது எனக்கு எந்த ஆர்வம் இல்லை என எடுத்து கூறுவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கை கடிகாரத்தை அடிக்கடி பார்ப்பது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நேரமாகி விட்டது நான் கிளம்ப வேண்டும் ஆளை உடுப்பா அப்புறமா பேசு அப்படின்னு அர்த்தம் அவரை நிக்க வைக்காதீங்க அவரோட கான்சன்ட்ரேஷன் நீங்க கிடையாது பேச வைக்கிறது அவரை உட்கார வச்சு நீங்க பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் அவர் அமிச்சு விட்டுருங்க மனசு எங்கேயோ போயிடுச்சு நாற்காலி விளிம்பில் அமர்ந்திருப்பது மனதிற்குள் பதற்றம் சேரோட எண்டில் அப்படி வந்து உட்கார்ந்துருக்காருன்னா ஏதோ பதட்டமா இருக்கிறார் போல அப்ப என்ன பண்ணும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காருங்க கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க இப்போ சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேளுங்க அவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி மனசை மொதல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சில பேர் பிஹேவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இல்லை உங்களோட நண்பர்கள் எங்கே வேணா அப்படி நடக்கலாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணிக்கோங்க நேராக அமர்ந்தபடி உடலை முன்னோக்கி நகர்த்துவது தங்களுக்கு ஒத்துழைப்பேன் என்று கூறுவது ஒரு பிஸ்னஸ் டீல் பேசிகிட்டு இருக்கீங்க அவர் நேராக அப்படி உட்காந்து அப்படியே ஃப்ரெண்ட் வர்றார் சொல்லுங்க நான் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்போ நான் எப்படி பண்ணணும் இதை அப்படின்னா முழுசா நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன் ஐம் ரெடி அப்படின்னு அர்த்தம் அவர் வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி வந்து உட்கார்றாரு அப்படின்னாலே ரெடி ஆயிட்டாரு இப்போ அடுத்ததா பேமெண்ட்டை பேசி வாங்கிடலாம் பேமெண்ட்டுக்கு போயிடலாம் நீங்கள் மறுபடியும் அவர்கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை சார் இப்போ நீங்கள் பேமெண்ட்டை பண்ணுங்கள் நம்ம அடுத்ததாக ஒர்க் பண்ண ஆரமிச்சிருவோம் அடுத்தது பார்ப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடணும் மறுபடியும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லைன்னு அர்த்தம் ஸோ தங்களுக்கும் ஒத்துழைப்பேன் அவர் ரெடின்ட்டார் ரைட்டா சாய்ந்த நிலையில் அதிலும் சரிந்தபடி அமர்வது மிதமான போக்கு அக்கறையின்மை அர்த்தம் நீ என்ன சொல்றதுன்னு நான் என்ன கேட்கறது போப்பா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சாய்ந்த நிலையில் அதிலும் சரிந்தபடி அமர்வது மிதமான போக்கு அக்கறையின்மை அவர் வெட்டு புடிங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்காதீங்க தம்பி எல்லாம் தெரிஞ்சாலே நீ பாத்துக்கணும் அப்படின்றங்க ஓகே அடுத்தது தாழ்ந்த குரலில் பேசுதல் எதையோ அடைய விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தாழ்ந்த குரலில் பேசுதல் எஸ் லோ பேசுகிறாங்க பேசுறாங்க பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன ஏதோ உங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் சம்டைம் டேரக்டா கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வாய்ஸை மட்டும் லோ பண்ணி பேசுவாங்க அதுக்கப்புறமா அவங்க எதோ கேட்க வர வர வேண்டிய விஷயத்த ரெண்டாவதாக கேட்பாங்க இப்போ லோ பிச் வரும்போதே நீங்கள் என்ன பண்ணிடணும் இவன் எதோ நம்ம கிட்ட கேட்க போறான் அவருக்கு நீங்கள் கொடுக்குற சூழ்நிலையில இருக்குல்ல அப்போவே அப்பவே நீங்க எஸ் ஆயிடுங்க அங்கிருந்து நகர்ந்துருங்க அடுத்ததா கேக்கிறதுக்குள்ள கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம விட்டுருங்க அல்லது முடிஞ்சோம் அப்படின்னா நீங்க இருந்து கேட்டு செய்யுங்க உரத்த குரலில் சத்தம் போட்டு பேசுதல் அதை அடையவில்லை என்று பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தினால அவர் கோபமா கூட அது பேசலாம் உரத்த குரலில் சத்தம் போட்டு பேசுதல் அதை அடையவில்லை என்று பொருள் ஓகே இப்போ குழந்தைங்க எப்படி அவங்களுக்கு சாக்லேட் கிடைக்கலன்னா சத்தம் போடுறாங்க பெரியவங்களா இருந்தா சாப்பாடு சின்னவங்களா இருந்தா சாக்லேட்ஸ் இல்லைன்னா சில விஷயங்கள் பொருள்கள் பணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ அது அடையவில்லை என்று பொருள் தலையை லேசாக தாழ்த்தி கீழ் நோக்கி பார்த்தபடி பேசுவது அப்படின்னா என்ன அர்த்தம் தவறை உணர்வது மன்னிப்பை வேண்டுவது இதுதான் அர்த்தம் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்துச்சு அப்படின்னா அவரை குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தலையில் லேசாக தாழ்த்தி கீழ் நோக்கி பத்து பார்த்தபடி பேசுவது தவறை உணர்வது மன்னிப்பை வேண்டுவது விடுங்க அதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயங்க யார் இந்த தப்பு பண்ணலாம் தான் பண்ணியிருக்காங்க ஏன் நீங்கள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்றீங்க வாங்க அதை விடுங்க பார்த்துக்கலாம் சரியாயிடும் இதானே இவ்வளோதானே விடுங்க பார்த்துக்கலாம் இந்த மாதிரிலாம் நானே பண்ணியிருக்கேன் விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அதுலருந்து வெளியில கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு லைஃப்ல குற்ற உணர்ச்சி யாருக்கும் தூண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் சரி பண்றதுக்கு சொல்லுங்க சரி பண்ண சொல்லுங்க இன்னும் நல்லா செய்யறேன்னு சொல்லுங்க பர்டிகுலரா வீட்டுல தென் வந்து பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் குற்றம் சொல்லாதீர்கள் எப்படி நல்லா செய்யறதுன்னு சொல்லி கொடுங்க இன்னும் நீ நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்காக தான் இருக்கிறோம் நேராக பார்த்தபடி விழிகளை நேருக்கு நேர் சந்தித்தல் என் மீது எவ்வித தவறும் இல்லை மனதில் கஷ்டம் இல்லை ஐ டு கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி நிச்சயமாக அனைவரையும் யாருக்கிட்ட பேசினாலும் கண்ணை பார்த்து பேசுங்க நேருக்கு நேராக பேசுங்க நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி பேசுங்க தைரியமா பேசுங்க தான் நீங்க தெளிவான நபர் நம்பிக்கை உள்ளவர் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும் நேர் பார்வையை தவிர்த்து விட்டு கீழ் நோக்கி அல்லது மேலோட்டமாக பேசுவது குற்ற மனப்பான்மை தப்பு தீங்கோ அல்லது தப்பி பண்ணி விட்டார் கண்ணை பார்க்க மாட்டேங்கிறாரு கேளை மேலே பார்க்குறாரு சைடில் பார்க்குறாரு கீழே பார்க்குறாருனா அவர் தான் மேட்ரு பண்ணிட்டாரு ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணிட்டாரங்க அப்போ நீங்க வந்து அவரை அதிலிருந்து வெளியில கொண்டு வந்து உண்மையை சொல்லுங்க இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவரை ஹேண்டில் பண்ணுங்க ஸ்வீட்டா ஹேண்டில் பண்ணுங்க தோலை உயர்த்தி குழுக்குதல் உயர்த்தி குழுக்குதல் என்ன அது இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் என் கருத்தை கூற விரும்பவில்லை ஓகே போ ஸோ அப்படின்னு அர்த்தம் இப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோலை உயர்த்தி குழுக்குதல் எனக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றிலாம் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்றதுக்கு விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாடியில் மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அவருக்கு அவரை பத்தி ஒரு ஒப்பீனியன் இல்லை நான் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கணும் அது நீங்க பாருங்க அப்படிங்கிறாருன்னு அர்த்தம் அவரை வந்து அவர்கிட்ட இருந்து அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க சரி போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க நிமிர்ந்த நிலை நிமிர்ந்த நிலை அப்படிங்கிறது தன்னம்பிக்கை இந்த பாடி லாங்குவேஜுக்கு நான் தன்னம்பிக்கை மிக்கவன் சக்தி மிக்கவன் நேர்மையானவன் உண்மையானவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இருப்பதாக உங்களை காண்பித்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் நிமிர்ந்த நிலையை கடைபிடியுங்கள் நிமிர்ந்த நிலையில ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு ஸ்மைலிங் ஃபேஸோட பாராட்டி என்கரேஜ் பண்ணி பேசுங்க அப்போதான் நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க சூப்பர் மக்களே இந்த விஷயத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடிஞ்சதுக்கு நன்றி சூப்போ இந்த எல்லாம் தெரியாமல் நிறைய இடங்களில் நம்ம வந்து நிறையா விஷயங்கள் தப்பாக பண்ணிருவோம் பட் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமுதாயத்துலையும் வீட்லேயும் பிஸ்னஸ்லையும் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவங்க உடல் மொழியை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம வந்து அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அவங்கள வந்து நம்ம சரியான வழி வழி நடத்த நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் சூப்பர் மக்களே தென் அடுத்தது இந்த பாடி லாங்குவேஜுக்கு இதான் மீனிங் அப்படின்னா இந்த பாடி லாங்குவேஜை இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த பாடி லாங்குவேஜை காட்டாதீங்க பேச வேண்டியதை பேசிவிட்டு அழகாமல் வந்துடுங்க ஓகே இதான் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் சூப்பர் மக்களே இந்த செஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பயன்பட்டதா என்பதை கமாண்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க வெரிணாச்சலம் சார் வெரி குட் சூப்பர் மக்களே எல்லாரும் மெசேஜ் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் எக்ஸலன்ட் கோச் யார் பார்த்து மலேசியா தேங்க்யூ ஆமா சூப்பர் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த இந்த நாளில் இந்த பாடி லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இன்னி இந்த விஷயத்தை வச்சு உங்ககிட்ட பேசக்கூடிய நபர் யாராவது ஒருத்தர் இருந்து சார் இந்த பாடி லாங்குவேஜை ஞாபகம் வச்சு அவரு அவர் வந்து அவர் என்ன ட்ரை பண்ணுறாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சி அப்படி ஒரு விஷயத்தை நான் பிஹேவ் பண்ணும்போது பார்த்தேன் அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து இன்னைக்கு ஆக்டிவிட்டியில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க.